கொரோனா மூன்றாமலை பரவாமல் தடுக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் 10வது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 இடங்களில் நடந்தது. நெல்லை மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட முகாம்கள் அமைத்தும் வாகனங்களில் வீடு தேடிச் சென்றும் மருத்துவக் குழுவினர் தடுப்பூசி செலுத்தினர். இந்த 10வது மெகா தடுப்பூசி முகாமை தச்சை மாநகராட்சி மண்டலத்தில் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் விஷ்ணுச்சந்திரன் ஐஏஎஸ் உத்தரவுப்படியும் நகர்நல அலுவலர் டாக்டர் ராஜேந்திரன் ஆலோசனை பேரிலும் தச்சை மண்டல உதவி ஆணையர் ஐயப்பன் அறிவுறுத்தலின்படியும் தச்சை மண்டல சுகாதார ஆய்வாளர் மற்றும் சுகாதார அலுவலர் பொறுப்பு இளங்கோ தலைமையில் கொக்கிரகுளம் வார்டு எண் 8 நேதாஜி ரோடு இளங்கோ நகர் திப்பனார் ஆழ்வார் தெரு திருநாளைக்கு போவார் தெரு மானக்குடவார் தெரு செல்வ விநாயகர் தெரு மாரியம்மன் கோவில் தெரு நச்சினிக்கினியார் தெரு வசந்தம் நகர் மற்றும் வார்டு எண் 9 வார்டு எண் 10 ஆகியவற்றிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் ரோடு பகுதியில் உள்ள இடங்களிலும் வீடுகளிலும் கடைகளிலும் சென்று தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது. ஆட்டோவில் ஒலிபெருக்கி மூலமாகவும் துண்டு பிரசுரம் மூலமாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பணியாளர்களுக்கு காலையும் மதியமும் ஆட்டோ மூலம் உணவு வழங்கப்பட்டது. இம்முகாம் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. தூய்மை இந்திய திட்ட பணியாளர் கருப்பசாமி, உதவியாளர்கள் சங்கர், திவாகர், செவிலியர்கள், டிபிசி பணியாளர்கள் ஆகியோர் இப்பணியினை மேற்கொண்டனர். இம்முகாமில் பொதுமக்கள் பலர் பயனடைந்தனர். உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.